சந்தோஷமா இருக்கீங்களா? திருப்பி டீச்சர் இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுக்கு டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே கேஸ், இன்னைக்கு டீச்சர் என்ன சொல்ல போறேன்னா, நான் போன வருஷம் பார்த்தேன் எல்லாரும் கிட்ஸோ நாங்க போட்ட ஒவ்வொரு லெசன்லயும் நீங்க உங்க எஃபோர்ட்டை போட்டு உங்க வீடியோ உங்களோட மெமரி வேர்ஸோ எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா எங்க டீச்சருக்கு அனுப்பிட்டு தான் நான் வீடியோல பார்த்தேன். ஸோ உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு. நாங்க சொல்லி கொடுத்ததை வந்து நீங்க அதை வந்து பிடிச்சுக்கிட்டு, ஸோ அதை வந்து நீங்க எங்களுக்கும் டீச்சருக்கு ஃபீட்பேக் கொடுத்ததுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்கள் பிள்ளைங்களை வந்து இப்படி போங்க இப்படி போ இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிட்ஸ் நம்ம முத வர்ஷிப்புக்குள்ளே கடந்து போக போகிறோம். இன்னைக்கு நம்ம வர்ஷிப்புக்குள்ளே கடந்து போதும்னுக்கு ஒரு சின்ன ப்ரே பண்ணுவோமா? எல்லா கிட்ஸும் கண்களை மூடுங்க. யாரும் கண்ணு அப்படி திறந்துக்கிட்டு இப்படி திறந்துக்கிட்டு இருக்காதிங்க. நம்ம இன்னைக்கு வர்ஷிப்புக்குள்ள கடந்து போக போறோம். ஸோ எல்லாரும் கிட்ஸும் ஆண்டுக்கு உண்மையா கண்களை மூடி நம்ம ப்ரே பண்ணிட்டு அப்புறம் நம்மள வர்ஷிப்புக்குள்ள போவோம். ஓகேவா கிட்ஸ்? கண்களை மூடுங்கலாம். நன்றியான நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த வேலையில கூட ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைங்களும் கருத்துல வைக்கிற நான் வர அப்பா அதுங்க வர்ஷிப்புக்குள்ள கடந்து போகும்பொழுது கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்க மேலும் உங்களுடைய பிரசனம் கடந்து வரும்டா செவித்த ஆண்டவர அப்பா. நீர் ஆண்டவர அவங்க கூட இருக்கும்டா செவிக்கிற நான் வர என்னை தாழ்த்தி முயற்சி மாற நான் திறப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆமேன். ஓகே கிட்ஸ், இன்னைக்கு நமக்கு வர்ஷிப் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நீங்க வீடியோ மூலமா பாருங்க யாரு வர்ஷிப் பண்றாரு. கண்ணுங்களை மூடி வர்ஷிப் பண்ணுங்க கிட்ஸ். ஓகேவா? நானு போக போறேன் இசுவோட செல்ல பிள்ளை நானே
சலோ நான் போக போறேன் நீ வாரையா என் கூட வாரையா ஏசு சாமிக்கு இரு உன்னை தாரையா நீ வாரையா என் கூட வாரியா ஏசு சாமிக்கு இனு உன்னை தாரையா யார் அந்த ஏசு நான் பார்க்க போறேனே சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே திருப்பி நம்ம சண்டே ஸ்கூலுக்கு போவோமா ஓகே கேட்ஸ் வாங்க எல்லாரும் சண்டே ஸ்கூலுக்கு திருப்பி போவோம் ஒரு குட்டி கதை நம்ம பார்க்க போறோம் ஓகேவா கிட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க அண்ணா பீட்டர் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு நல்ல சமாரியன் நல்ல சமாரியன் இன்றைக்கான வேத வசனம் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக லூக்கா 10:27 வசனம் ஒரு நாள் ஏசப்பா தன்னை சுத்தி உள்ள எல்லார்கிட்டையும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டோரியத்தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன் ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போய்கிட்டு இருந்தாரு போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா திருடங்க வந்துட்டாங்க திருடங்க வந்து அந்த மனுஷனை அடியோ அடின்னு அடிச்சு அந்த மனுஷன் இருந்த பணத்தை அவருடைய ட்ரெஸ்ஸ எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க அந்த மனுஷன் உச்சி வெயில்ல உடம்பெல்லாம் ரத்தம் உடம்பெல்லாம் காயம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு அந்த வழியா ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் வந்தாரு அவர் ஒரு ஆசாரியன் அவரு வழியில உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த மனுஷனை பார்த்துட்டாரு பார்த்த உடனே ஓடி போய் உதவி செய்வாருந்தானே நாம நினைப்போம் நாமளும் அப்படிதானே உதவி செய்வோம் ஆனா இந்த மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருந்தவருக்கு எந்த உதவியும் செய்யல அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு தெரியுமா இவன் யாரு இவனுக்கு நமக்கு என்ன உறவு இருக்கு இவனுக்கு உதவி செய்யறனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது ஏற்கனவே நமக்கு நேரம் இல்லாம பிஸியா இருக்கிறோம் வீட்டுல 1008 வேலை இருக்குது அந்த வேலையை போய் பார்ப்போம் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சிட்டு உதவி செய்யாமே போயிட்டாரு அந்த வழியா இன்னொரு மனுஷனும் வந்தாரு அவர் ஒரு லேவியன் அவரும் உயிருக்கு போராடிட்டு இருந்த மனுஷனுடைய இடத்து பக்கத்துல வந்து அந்த மனுஷனை உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தாரு ஏன் அப்படின்னா ஒருவேளை அடிபட்டு கிடக்குற மனுஷன் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ நம்ம சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ இல்ல நம்முடைய நண்பர்களா இருப்பாங்களோன்னு உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா இந்த மனுஷனை பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரியும் தெரியல என்னுடைய சொந்தக்காரங்க மாதிரியும் தெரியல அப்புறம் எதுக்கு நான் காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சாரு அது மட்டும் இல்ல இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வெள்ளை ட்ரெஸ் வேற போட்டு வந்துட்டோம் அந்த மனுஷன் ரத்தக்கரையா இருக்கிறான் தொட்டு தூக்கி நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருச்சுன்னா என்ன பண்றது நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து உதவி செய்யாமே போயிட்டாரு அவரை காப்பாத்த யாருமே இல்லையான்னு தானே யோசிக்கிறீங்க இப்பதான் நம்முடைய கதையுடைய ஹீரோ வராரு யாரு அவர்னா அவர் ஒரு சமாரியன் அந்த சமாரியன் கழுத மேல ஏறி சவாரி செஞ்சு அந்த அடிபட்டு கிடந்த மனுஷனுடைய இடத்து வரைக்கும் வந்தாரு வந்த உடனே அந்த அடிபட்டு கிடக்குற மனுஷனை பார்த்தாரு பார்த்த உடனே அச்சச்சோ பாவமே இந்த மனுஷன் அடிபட்டு கிடக்குறானே ரத்தம் சொட்ட சொட்ட இப்படி போகுதே அப்படின்னு துடுதுடிச்சு போனாரு உடனே ஓடி வந்து அந்த மனுஷனை பார்த்து ஐயா உங்களுக்கு யார் இப்படி செஞ்சது கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் நான் உங்களுக்கு இருக்கேன்னு குடிக்க தண்ணி கொடுத்தாரு காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டாரு உடனே அவரை தான் கழுத மேல தூக்கி வச்சு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் இவரை நல்லா பாத்துக்கோங்க டாக்டர் இவர் குணமாற வரைக்கும் இங்க இருக்கட்டும் டாக்டர் இவர் சீக்கிரமா குணமாறதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க டாக்டர் எவ்வளவு செலவானாலும் அந்த செலவை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி மனசார அவருக்கு உதவி செஞ்சாரு
இந்த ஸ்டோரியில இருந்து இயேசப்பா தன்னை சுத்தி உள்ள எல்லாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான மாரல் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் நல்ல சமாரியனை போல உதவி செய்யணும். நல்ல சமாரியனை பார்த்தீங்களா? அந்த நல்ல சமாரியன் மற்ற ரெண்டு பேர் மாதிரி என் ட்ரெஸ் அழுக்காயிரும், எனக்கு டைமே இல்லை, அடிபட்டு கிடக்கிறவங்க என் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் நான் உதவி செய்வேன், என் சொந்தக்காரவங்களாக இருந்தால் தான் உதவி செய்வேன், எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் தான் உதவி செய்வேன் அப்படின்லாம் நினைக்கல. யாருக்கெல்லாம் உதவி தேவைப்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாருல்ல. அதே போல யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்கள நான் பரலோகம் கூட்டு போவேன்னு இயேசப்பா சொன்னாங்க. என்ன ஃப்ரெண்ட், நீங்களும் நல்ல சமாரியன் போல மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்களா? உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு உதவி செய்வீங்களா? உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு உதவி செய்வீங்களா? வழியில் ஹெல்ப் கேட்குறவங்களுக்கெல்லாம் உதவி செய்வீங்களா? நல்ல சமாரியன் மாதிரி நாமளும் உதவி செய்யணும். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். எல்லாரும் வர்ஷிப் பண்ணீங்க, அப்புறம் ஒரு ஆக்ஷன் சாங்கும் பண்ணீங்க, அப்புறம் ஒரு குட்டி கதை பார்த்துருக்கீங்க. அந்த கதையில் என்ன புரியுது? குட் சமாரியன் போல நம்ம எப்பவுமே இருக்கணும். நம்ம எப்பவுமே பிறவுகளுக்கு உதவி செய்யணும். யார் என்ன நடந்தாலும் சரி, யார் தெரியாத மாரி போனாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டு இருக்கார் நம்மளுக்குள்ள. ஸோ நம்மளும் அங்கே ஒரு குட் சமாண்டின் போல இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கோம் நம்ம எப்படி நடந்துக்கணும், மற்றவங்க எதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம எப்படி உதவி செய்யணும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ கிட்ஸ், எப்பவுமே நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஓகேவா கிட்ஸ்? இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருக்கோம், உண்மையாமே ஒரு நல்ல ஒரு கதையாக இருந்திருக்கும். உங்களோட நீங்கள் கடந்து போகிற எல்லா இதுலேயும் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும். நம்ம டீச்சர் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். ஓகே கிட்ஸ், நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம், நம்ம இதுக்காக ஜெபம் பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பாக முடியும். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே பிறகுக்கு உதவி செய்ய ஆண்டவரே அவங்க மனசில் நீர் பதியமிடாச்சு விட்டேன் ஆண்டவரே. ஒரு குட் சமாரியன் போல ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே வளரத்தக்க நீர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைங்க மேலும் கரம் இருக்கும்டாச்சு விக்கிறேன். இன்னைக்கு படித்த பாடம் அந்த பிள்ளைங்க மனதில் பதியறதுக்கு அத்தனை உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன். என்னை தாழ்த்தி உயர்த்தி மாறான் நாம் திறப்பு கொடுத்து செல்கிறேன். ஆமீன். ஓகே கிட்ஸ், பாய்.